எமி ஜாக்சன் காதலில் விழுந்து ஜார்ஜ் அப்படின்றவரை காதலிச்சுட்டே இருக்கும் போது அவங்க பிரெக்னென்ட் ஆகி இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க. திருமணம் அதுக்கப்புறம் பண்ணிக்கலான்ற பிளான்ல இருந்துட்டே இருந்த சமயத்துல ஜார்ஜ் கூட இவங்க மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. இதுவே கொஞ்சம் ஷாக்கிங்கான நியூஸா தான் இருந்தது. ஆனா அவங்க பிரிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகாத இந்த நிலையில நடிகர் எட்விஸ்ட்விக் அப்படின்றவரை இவங்க காதலிக்கிறாங்க. இவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த டமாரா அப்படின்ற பெண்ணை 2 வருஷமா காதலிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பிரேக்கப் ஆயிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் ஆல்ரெடி பாலியல் புகாரிலும் சிக்கியிருக்காரு. ஆமாங்க, இவர் பாலியல் பலாத்காரம் செஞ்சதாக 3 பெண்கள் வந்து இவர் மேல கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களாம். இப்படிப்பட்ட நிலையில தான் இவங்க இவர் கூட கை கோத்துருக்காங்க. அவங்க இப்ப வரைக்கும் அவங்க குழந்தை கூட இருக்கிற மாதிரி தான் போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில எட்விக் கூட இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு போக போது இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ண போறாங்களா இல்லையா இதெல்லாம் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். எல்லா துறையிலுமே பாலியல் தொல்லை இருக்கு. இருந்தாலும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ரொம்ப அதிகமாவே இருக்குன்ட்டு ஒரு மிகப்பெரிய நடிகை ஒருத்தங்க வெளிப்படையா பேசியிருக்காங்க. அவங்க வேற யாருமே இல்லைங்க, நடிகை அனுஷ்கா தான் இப்ப இந்த விஷயத்த ஓபன் அப் பண்ணிருக்காங்க. அதாவது இப்ப அவங்க நடிக்கிற மூவிஸ் பத்தின அப்டேட்ஸ் குடுக்கறாங்க. அதே நேரத்துல திரையுலகில பாலியல் தொல்லை இருக்கு, அதுலயும் குறிப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரிய ரொம்ப அதிகமாவே இருக்கு நான் சொல்றேன். ஆனா அப்படிப்பட்ட தொல்லையை நான் ஏத்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என்கிட்ட இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி நடந்துகிட்டதும் இல்ல, பழகுனதும் இல்ல. அதனால இத பத்தின அனுபவம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அதே மாதிரி ஒரு நடிகை பேரும் புகழும் வாங்கணும்னா குறுக்கு வழியில போகணுமா இல்ல நேர் வழியிலே போய் அந்த பேரும் புகழும் சம்பாதிக்கணுமான்ட்டு அவங்க தான் முடிவு பண்ணணும். இதை பத்தி நம்ம பேசுறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல, செய்யறவங்க திருந்தனா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுஷ்கா. அனுஷ்காவோட இந்த பதிலுக்கு பல பேரும் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. ஆலிய மனசா பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்களோட பேபி பம்ப் தெரியற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் இந்த சீரியல் இவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையா, கதைக்களத்தை சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லையா, இது போல பெரும் குழப்பம் இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில வந்திருக்குங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் சந்தியா கேரக்டரை பெருசா இன்வால்வ் பண்ணாத மாதிரி இருக்கு. சரவணன் கேரக்டர் எல்லாம் மெயினா போயிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம சந்தியா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, நான் இந்த சீரியல் விட்டு போக மாட்டேன், ஐபிஎஸ் ஆகியே தீருவேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சோ இவங்களோட சீன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகணும் அப்படின்னா அவங்க பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங் ஆக போறாங்க. சோ கதைக்களம் இன்னும் எப்படி எல்லாம் போக போது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம். கன்னிகா ரவிக்கு அரசியலே பிடிக்காதாம். ஆனா இப்போ அவங்க ஒருத்தங்களுக்காக ஓட்டு கேட்டிருக்காங்க. யாருக்காக கேட்டிருக்காங்க, எதனால கேட்டிருக்காங்க நீங்களே பாருங்க. வணக்கங்க, நான் கன்னிகா சினேகன், மக்கள் நீதி மையம் தலைவர் டாக்டர் கமலஹாசன் சார் சார்பாகவும், மக்கள் நீதி மைய மாநில செயலாளர் கவிஞர் சினேகன் சார்பாகவும், மக்கள் நீதி மைய பிரதிநிதிகள் சார்பாகவும் வாக்கு கேட்டு இந்த பதிவை போடுறேங்க. பொதுவாக எனக்கு அரசியல் பிடிக்காது, ஆனால் நான் இன்றைக்கி அரசியலை நேசித்து இந்த பதிவு போட்டேன்னா அதுக்கான காரணம் நம்ம டாக்டர் கமலஹாசன் சாரும் என்னுடைய கணவர் கவிஞர் சினேகனும் தான். அவங்க மக்கள் மேலே வச்சிருக்கிற அன்பும் அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியாதா அப்படின்ற எண்ணமும் தான் என்னை இந்த பதிவு போட வச்சிருக்கு. பொதுவாக நினைக்கலாம் சேவை செய்யினா நீங்கள் தனியாக போய் செய்யலாம்னு. எஸ், செய்யலாம். எத்தனை பேருக்கு செய்ய முடியும், 10 பேருக்கு இல்லை 100 பேருக்கு? ஆனால் நம்ம ஒரு பதவியில் இருக்கோம் அப்படின்னா மக்களுக்கு தேவையானதை கவர்மெண்ட்டை கேட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு முழுமையாக அவங்களுக்கு தேவையானதை செய்ய முடியுங்க. ஸோ அதனால தான் கேட்குறேன், தாழ்மையோட ஒரே ஒரு முறை மாற்றத்திற்காக வாக்களிங்க, மக்கள் நீதி மையத்துக்கு வாக்களிங்க, டார்ச் லைட் சின்னத்துக்கு. நாளை நமதி, நன்றி. மக்கள் நீதி மையம். பீஸ்ட் மோட்லயே பல பிரபலங்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களோட ரீல்ஸ் வீடியோ உங்களுக்காக. எல்லாருமே இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.